பொருளை தூக்கிய கோஷ்டிகள், இருட்டில் கேட்ட அலறல் சத்தம், சிவப்பு கரையான சிமெண்ட் ரோடு, காவல்துறையின் பகீர் செயல், நடுங்க வைக்கும் கொன்றத்தூர் சம்பவம், சென்னையின் புறநகர் பகுதியான குன்றத்தூர் அருகே உள்ளது திருமுடிவாக்கம். இந்த பகுதியில் உள்ள கம்பர் தெருவைச் சேர்ந்தவர் மனோகரன். இவருக்கு 50 வயதாகிறது. இவரது மகன் நிஷாந்த். இவருக்கு 25 வயதாகிறது. டிரைவரான நிஷாந்த் அதே பகுதியில் லோடு வேன் ஓட்டி வந்துள்ளார். இந்த நிலையில் நிஷாந்த் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்துள்ளார். அங்கு வந்தவர் தனது வீட்டின் அருகே அமர்ந்து செல்போனில் கேம் விளையாடி கொண்டிருந்துள்ளார். அப்போது திடீரென அந்த இடத்திற்கு 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் ஒன்று வந்துள்ளது. தனது அருகே 5 நபர்கள் வருவதை பார்த்த நிஷாந்த் சந்தேகத்தோடு அவர்களை பார்த்துள்ளார். ஆனால் அதற்குள் அந்த கும்பல் சட்டென்று கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் தாங்கள் கொண்டு வந்த அரிவாள் உள்ளிட்ட ஆயுதத்தால் நிஷாந்த் வெட்டியுள்ளது. இதனை சற்றும் எதிர்பாராத நிஷாந்த் அங்கிருந்து வேகமாக தப்பித்து ஓடியுள்ளார். ஆனாலும் நிஷாந்தை விடாமல் துரத்தி வந்த அந்த நபர்கள் அவரை ஓட ஓட விரட்டி சென்று சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். இதனை அறிந்த நிஷாந்தின் உறவினர்கள் சம்பவ இடத்திற்கு ஓடி வந்து கதறி அழுத்துள்ளனர். இதனையடுத்து உடனடியாக அங்கிருந்த சிலர் இதுகுறித்து குன்றத்தூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் நிஷாந்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குன்றத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். பின்னர் இந்த கொலை தொடர்பாக விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விசாரணையில் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது அதே பகுதியைச் சேர்ந்த அஜித் மற்றும் அவரது தம்பி கவியரசு அவர்களின் நண்பர்கள் 3 பேர் என தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து குன்றத்தூர் இன்ஸ்பெக்டர் வேலு தலைமையில் தனிப்படைகள் அமைத்து கொலையாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். அப்போது இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட கொலையாளிகள் மாமல்லபுரம் அருகே பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்துள்ளது. அதன்படி அந்த இடத்திற்கு விரைந்துள்ளனர். அப்போது போலீசார் தங்களை நெருங்கிவிட்டதை அறிந்த கொலையாளிகள் அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் தப்பிக்க முயன்றுள்ளனர். உடனே அவர்களை விரட்டிய போலீசார் சினிமா பட பாணியில் சேசிங் செய்து அஜித், கவியரசு, கார்த்திக் உள்ளிட்ட 5 பேரை மடக்கி பிடித்துள்ளனர். அதன் பிறகு அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கடந்த ஆண்டு அஜித்துக்கும் நிஷாந்திற்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த நிஷாந்த் தான் வைத்திருந்த கத்தியால் அஜித்தை வெட்டியுள்ளார். உடனே இது தொடர்பாக புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் நிஷாந்த் சிறைக்கு சென்று வெளியே வந்துள்ளார். ஆனாலும் இருவருக்கும் இடையே பகை அதிகரித்துக் கொண்டே இருந்துள்ளது. இந்த பகையின் காரணமாக நிஷாந்தை கொலை செய்ய அஜித் திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி தனது சகோதரன் மற்றும் நண்பர்களுடன் சேர்ந்து வீட்டில் தனியாக இருந்த நிஷாந்தை வெட்டி கொலை செய்துள்ளனர். அதன் பிறகு அங்கிருந்து தப்பித்து சோமங்கலத்தில் உள்ள காட்டில் பதுங்கியுள்ளார். பின்னர் அதிகாலையில் எழுந்து மாமல்லபுரம் பகுதியில் உள்ள அவர்களின் நண்பர் வீட்டிற்கு சென்றுள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது. அதன் பிறகு கொலையாளிகளை தனிப்படை போலீசார் விரட்டி சென்று பிடித்துள்ளனர். இது ஒருபுறம் இருக்க போலீசார் தங்களை நெருங்கியதும் குற்றவாளிகள் 5 பேரும் இருசக்கர வாகனத்தில் தப்பித்து சென்றபோது அவர்களை போலீசார் வேகமாக துரத்தி சேசிங் செய்துள்ளனர். அப்போது கொலையாளிகள் தப்பி ஓடியதில் தவறி விழுந்து அஜித், கார்த்திக் உள்ளிட்ட 4 பேருக்கும் கால் மற்றும் கைகளில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குன்றத்தூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.